ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரக்ஷன்யாவோட பர்த்டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து விலாக் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசார்ட்டில் இருந்து தான். பூவாரில் இருக்கிற த ஐலாண்ட் ஆஃப் கோகோனட்ஸ் அந்த ஒரு ரெசார்ட்டில் இருந்து தான், ஆமாம், அந்த ஒரு ரிசார்ட்டில் இருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ இங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நாங்கள் வந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்துட்டு கிளிப்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ பர்த்டே வந்து இந்த தடவை ரொம்பவே டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி நாங்கள் வந்து அவள் பர்த்டேயை இந்த மாதிரி வெளியில் வந்து செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவளுக்கு பிடிச்சது மாதிரி இருக்க போகுது. அப்படி தானே, அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அவளுக்கு வந்து இதான் வேணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது இந்த மாதிரி வர்றது இதுதான் அவளுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்புக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நான், என்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் ரக்ஷு, நாங்கள் மூணு பேரும் தான். ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூலிங்காக இருக்குது. மழை, செம மழை இன்னைக்கு. ஒரு 2-3 டேஸாகவே செம மழையாக இருந்தது. ஸோ இன்றைக்கும் நாங்கள் வரும்போது பயங்கர மழையாக இருந்தது. அதனால் தண்ணியெல்லாம் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஸோ எப்படி குளிக்க போகிறோம்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரிசார்ட்க்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கோம். எப்போ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷு வந்து ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும்போது. நான் அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். அதில் ரொம்ப குட்டியாக அப்போ நாங்கள் வந்தோம். வந்து ஒன் டே, இதே மாதிரி தான் ஒன் டே ஸ்டே பண்ணோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த மலரும் நினைவுகள் மாதிரி அதெல்லாம் வந்துச்சு. ஸோ நம்ம வந்தோம்ல அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. ரிசார்ட்டும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கிளைமேட், நல்ல கூலிங்காக நல்லா இருக்குது. நாங்கள் இந்த ரிசார்ட் வந்துட்டு எப்படி வந்து பண்ணி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம் ஹாலிடேஸ் மூலமாக தான் வந்தோம். ட்ராவல் ஏஜென்சி மூலமாக தான். அவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைமும் வந்துட்டு அவங்க தான் எங்களுக்கு வந்து முன்னாடி புக் பண்ணி அப்படி தான் நாங்கள் வந்தோம். ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இது பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து வந்ததுலேருந்தே உள்ள வீடியோஸும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இந்த ரூம் டூரையும் நம்ம பார்த்துடலாம். நாங்கள் இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா, செம்ம மழை பெய்யுது. கையத்தில் வலிக்கிறாம இது வந்து ரிசப்ஷன். இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு தாமரை குளம் இருக்கு. இந்த வியூவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்து வலிக்கிறாங்க. மலையில் அது அவ்வளோ அழகாக இருக்கு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூம் பார்த்தீங்கன்னா, இதுதான் பூல் வில்லா. ஸோ ரூம் டூர் வந்துட்டு கொடுத்துறேன். ஃபஸ்ட் இங்கே என்ட்ரானது பார்த்தீங்கன்னா, அழகான பெயிண்டிங்ஸ், பிக்சர்ஸ் இருக்குது. உள்ளே என்ட்ரானதுமே ஒரு என்ன பண்ண, ஒரு சின்ன ஒரு ரூம். இங்கேயும் அழகான ஒரு பெயிண்டிங். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். பார்த்து பார்த்து ஸ்விம்மிங் பூல் மேலே க்ளோஸ்டாக தான் இருக்கு. குட்டி ஸ்விம்மிங் பூல். என்ன பண்ண, இங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் இருக்கு. க்ளோஸ் ரெஸ்ட் ரூம் தான். இங்கேயும் ஒரு டோர் இருக்குது. நம்ம இந்த டோர் வழியாகவும் ரூமுக்கு வந்து போயிடலாம். ஸோ அதை நான் காமிக்கிறேன். இங்கே ஒரு மிரர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ரூம். அந்த டோர் தான் சொன்னேன், அது வழியாக நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் போய்க்கலாம். ஸோ சின்ன, ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை, சின்ன சைஸ் ரூம் தான். இங்கே வந்து டிவி யூனிட்,
ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆமாம், ரக்ஷுக்கு வந்து இங்கே நாங்கள் பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு சொன்னதும் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு உடனே வந்துட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க ரிசப்ஷனில் வச்சே. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுல இருக்கா, என்ன கிஃப்ட்னு பார்த்துடலாம். ஓ, டெடி பியர், அழகாக இருக்கலாம், கலர் சூப்பராக இருக்குது. இப்படி காமி, அதில் என்ன எழுதியிருக்கு? பெஸ்ட் விஷஸ், பெஸ்ட் விஷஸ்னு எழுதியிருக்கு. ரெண்டு இருக்குது, ஒரு பெரிய டெடி பியர், ஒரு குட்டி. அப்பா கிட்ட காட்டு. ஆமாம், அப்பா கிட்ட காட்டு. ஸோ இங்கே வந்து சூப்பரான ஒரு அழகான ஒரு மிரர் இருக்குது. ஸோ இந்த டாப் வந்து நான் ஏற்கனவே நான் எடுத்திருந்த ஷாப்பிங் பண்ணப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இந்த டாப்பு, அதுதான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கலரும் சூப்பராக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குது, மற்றபடி வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து காஃபி யூனிட் இருக்குது, நம்ம டீ காஃபி வேணால் போட்டுக்கலாம், தண்ணி இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கபோர்டு, கபோர்டில் ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு பெட்டி மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கேருந்து என்ன பார்க்கலாம், அழகான வியூ பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டா சைடில் தானும், ஃப்ரண்ட்டில் தானும். ஆமாம், ஃப்ரண்ட் வியூ தான், ஃப்ரண்ட் வியூ. இங்கேயும் ஒரு இருக்கு, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, நம்ம வேணும்னா ஏதாவது வச்சுக்கலாம். அப்படிதானே ரிச்சு, எக்கு வைக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம், க்ளோஸ் பண்ணிடு. ஓகே, மேலே காமிக்கல, மேலே ஃபுல்லாக அந்த உட்டு இது மாதிரி இருக்கு ஃபீலிங். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள மெனு, இன்னைக்கு வந்து நாங்கள் லன்ச் அண்ட் டின்னருக்குள்ளது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து தான் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணணும். இப்போ வந்துட்டு இந்த டைம்னால ரொம்ப வந்து நம்ம அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு சொல்லிடணும், பட் ரெஸ்டாரண்ட்டில் போயும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா நம்ம அவங்க ரூம் சர்வீஸும் பண்ணுவாங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், க்ரீன் சாலட், டோஸ்ட் சாலட், ஸ்வீட் கார்ன் சூப், வெஜ் அண்ட் நான்வெஜ், ஹாட் அண்ட் சோர் சூப், அதுவும் வெஜ் அண்ட் நான்வெஜ். அப்புறம் மிக்ஸ்ட் வெஜ் கறி, வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது, தால் ஃப்ரை இருக்குது, கோபி மஞ்சூரியன், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கறி, சில்லி சிக்கன், ப்ரான் ஃப்ரை, மசாலா கிரில், எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இது வேணும்னா இதில் நம்ம வந்துட்டு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை போய் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஸ்நாக்ஸ் மெனுவும் தனியாக இருக்கு. இது என்னது, ஆமாம், போட்டிங்கும் இருக்குது, நமக்கு வேணும்னா நம்ம போட்டிங் கூட போய்க்கலாம். அதுக்கு வந்துட்டு 1200 எவ்வளோ சொன்னாங்க, 1650? ஆமாம், போட்டிங்க்கு 1650. பட் இந்த மலையில் வந்துட்டு போகிறது மாதிரி ஐடியா இல்லை, பார்க்கலாம். ஓ, மசாஜ்குள்ளது ட்ரீட்மெண்ட் ரேட்ஸ் தனித்தனியாக இருக்கு. ரக்ஷுக்கு வந்து ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது என்னது என்னதுன்னு கேட்டு நச்சரிச்சிட்ருக்கா, நான் சொல்ல மாட்டேன். ஸோ வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க இது அவளோட பர்த்டே ட்ரெஸ்ஸுன்னு, இது அவளோட பர்த்டே ட்ரெஸ் கிடையாது. நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்ததுனால இது போட்டேன். ஸோ இனிமேல் தான் வந்துட்டு நம்ம ஈவினிங் போல் வந்து பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து காமிக்கிறேன் அவளோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேயா, இங்கே வெளியில் இந்த வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல், அப்புறம் வந்துட்டு இந்த சேர் இருக்குல்ல, இங்கே உட்காந்துட்டு அப்படியே இந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது. ரூம்குள்ளேயே எனக்கு போகிறதுக்கே விருப்பம், நான் இங்கேயே தான் உட்காந்துட்ருக்கேன், ஒரே ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்ததுலேருந்தே ரொம்ப மழையாக இருக்குது, ஸோ வெளியில் போக முடியல.
அதனால் வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு ரூம்க்கே வந்துட்டு கொண்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு, வந்ததும் வந்துட்டு என்ன லஞ்ச் இன்னைக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து வந்தாச்சு. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் சோர் சூப், சிக்கன் சூப், அப்புறம் வெஜ் சாலட், வெஜ் புலாவ், பிளெயின் ரைஸ், அப்புறம் ஃபிஷ் கறி, அப்புறம் தால், சிக்கன் 65, அதுக்கப்புறம் சிக்கன் கறி, அப்புறம் தயிர் ஊறுகாய், பப்படம், அப்புறம் சப்பாத்தி, ஒரு ரெண்டு சப்பாத்தி மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. ஸோ இப்போ ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 o'clock கிட்ட ஆக போகுது. நாங்கள் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் பூலில் இருந்துட்டு இப்போ திரும்ப வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷன்யா வந்துட்டு ரெடி ஆகிட்டா, அவளோட பர்த்டே ட்ரெஸ் இது தான், சூப்பராக ரெடி ஆகியாச்சு. அப்படிதானே, அவள் கையில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, பேக். அந்த ட்ரெஸ் கூடவே வந்துட்டு இந்த பேக் வந்துட்டு எல்லா ட்ரெஸ் கூடயும் இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப க்யூட்டான ஒரு பேக்கு. இதுதான் அவளோட பர்த்டே ட்ரெஸ் இந்த வாட்டி. ஓகே, அழகாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த செயின் இருக்குல்ல, இது வந்து லெச்சு வந்துட்டு இவளுக்கு கிஃப்ட் கொடுத்தது, ரக்ஷுன்னு சொல்லி எழுதி தெரியுதா, ரக்ஷு சொல்லி எழுதி கொடுத்துருந்தது. ஸோ அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆமாம், கேக் கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ ரக்ஷோட கேக் இது தான். ஸோ இங்கே எங்களுக்கு வந்து, ஆமாம், இந்த தடவை வந்துட்டு எங்களுக்கு கேக் வந்து இங்கே வந்துட்டு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ வந்துட்டு சின்னதாக, ஆமாம், அவள் குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கா. ஸோ வந்து, ஆமாம், நாங்கள் மூணு பேர் மட்டுங்கிறதுனால சிம்பிளாக இந்த கேக் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அவளுக்கு கேக் கட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். யார் பர்த்டேயாக இருந்தாலும் அவள் தான் கேக் கட் பண்ணுவாள். ஸோ அவள் பர்த்டே கேக் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி தான் ஒரு குட்டி கேக் என்ன, ஆமாம், கேக் மெயினாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடணும். ஓகே, கேக் கட் பண்ணலாமா? ஸோ நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை, ஜஸ்ட் ஒரு கேக் மட்டும்தான் ஆர்டர் பண்ணோம். அது நேம் எழுதி அவ்வளோதான், சிம்பிளாக, கேண்டில்ஸ் கூட இல்லை. அப்படிதானம்மா? ஆமாம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Rakshanya, happy birthday to you, may God bless you dear, may God bless you dear. ஓகே. ஸோ சூப்பராக உங்கள் கூட வந்துட்டு இந்த கேக் கட்டிங்காக பண்ணியாச்சு. இனி நக்க ஆரம்பிச்சாச்சு, அவள் வேலை ஃபுல்லாக நக்கிற வேலை இல்லைங்க. நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, அங்கேயா இந்த பூ, கொஞ்சம் நாங்கள் அவ்வளோ வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். நான் அதை வந்து லாஸ்டில் ஆட் பண்ணுறேன். இந்த ஃபுல்லாக இந்த கார்டன் மாதிரி சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த சைட் ஃபுல்லாகவே வில்லாஸ் தான். ஸோ ஃபோட்டோஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஆனால் வந்து லைட்டிங் இல்லையா, ரொம்ப ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் லைட்டிங் இல்லாதனால சரியாக வரல. ஸோ நாங்கள் ரூம்க்கே போகிறோம். ஆமாம், ஈவினிங் வந்து குக்கி ஸ்நாக்ஸ் வந்து ரக்ஷுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்,
தக்காளி அவளுக்கு ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் மயோனைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. நேற்று வந்து அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நான் ஃபோட்டோஸ் எதுவுமே வந்துட்டு எடுக்கலை. ஃபோட்டோஸ் எடுத்தேன், வீடியோ எடுக்கலை. வீடியோ வந்துட்டு ரொம்ப எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ரூம்லேயே இருந்தோம். டின்னர் கூட நேற்று நைட்டு ரூம்லேயே தான் அப்படியே நாங்கள் வந்துட்டு இருந்துட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் தான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக மார்னிங் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓ, ஊஞ்சல்லாம் இருக்குது. ரக்ஷு இப்போ பார்த்தானா விட மாட்டான். ஸோ அங்கேயும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, இந்த இடத்துல கிட்ட வச்சு தான் ரக்ஷு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்த டைமில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பூல் க்ளோஸ்ட். இந்த பூல் நல்லா பெருசாக இருக்குது, நல்லா சூப்பராக பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே இறங்கி போனோன்னா அங்கே போகலாம். நம்ம போட்டிங் போகணுன்னா போகலாம். அப்படி தான் நாங்கள் போட்டிங் லாஸ்ட் டைம் போனோம். ஆனால் நம்ம பீச்சுக்கு போகணும், அந்த போட்டிங் எடுத்தான் போகணும். பீச்சுக்கு தான் போகலாம். இவளோட ஃபோட்டோ இதில் வச்சு தானே எடுத்தோம். ஆமாம், அதை தான் நான் சொல்லிகிட்டே வந்தேன். அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன்னு. ஆமா, இப்ப யாருமே இல்ல. குட் மார்னிங் ரக்ஷு. இங்க வரணும் வரணும்னு அவதான் சொன்னான். பீச்சுக்கு தெரியல. ஆமா, நம்ம போன தடவை அப்படிதானே போனோம். நம்ம இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அங்க ஊஞ்சல் ரக்ஷு பார்த்துட்டனால அதை போய் ஆடணும் அப்படின்னு சொன்னான். இங்கே வச்சு தானே ஃபோட்டோ? ஆ, இதில் தானே, இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பாவா. இந்த ஸ்விம்மிங் பூல் தெரிகிற மாதிரி இங்கே தான். இந்த ஸ்விம்மிங் பூல் தெரிகிற மாதிரி அழகாக இருக்கும். ஊஞ்சல் இங்கே இருக்கு. சீ, பிடிச்சுக்கோனல்ல. நீ கால் அப்படி அப்படி நீட்டி நீட்டி கொண்டு வா. நல்லா இருக்கு. யோப்பா, நல்லா பிடிச்சுக்கோ. என்ன தூக்கு நீ? என்ன தூக்கு? அப்பா, இவ்வளோ ஹைட்டு போயிட்ட.
பாத்து எம்மா யாரது பாரு என்ன பண்ணு இப்படி வரணும் இவ பழைய மாதிரி நினைச்சிட்டா ஆ சூப்பர் ஏய் பாத்து பாத்து இப்படி திரும்பிக்கோ அப்படியே தான் வரணுமா இதுலயே இருந்து திருப்பி ஏறணும் ஆமா எக்ஸசைஸ் பயப்படாது பயப்படாது அந்த ஒரு இடம் மட்டும்தான் ஸ்டக் ஆகுது எப்படிதான் அரைச்சோ பயம் அது இப்படி திரும்பும் போது அது கொஞ்சம் இதா இருக்கு எக்ஸசைஸ் முடிச்சாச்சு சாப்பிட்டதெல்லாம் போயிருக்கும் பிடிச்சுக்கோங்க அப்படி ரொம்ப குத்தனை போய் இருக்கு சைடில் ஒரு இது கூட இல்லை பாருங்களா சரி நம்ம போயிட்டு நாளைக்கு வரும் அவன் யோசிச்சுட்டு வரட்டும் அப்பா பிடிப்பா நீ வா ஐயே ஐயே போச்சா இதுக்கு இவ்வளோ பயந்த ஆமா கிளீன் பண்ணியாச்சு இவ்வளோ ஃபாஸ்டா பார்த்தீங்களா ஒரு தடவை ஏறணும்னா ஃபாஸ்டா போறத அப்புறம் சூப்பர் வெரி குட் ஆமா ஆமா ஸ்லோவா ஸ்லோவா ஏறு பாத்து ஏறு இங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா அதை இது பண்ணி கட் பண்ணி சாப்பிட்றது ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டா மூச்சு எலும்போட ஜாயிண்ட் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக எலும்போட ஜாயிண்ட்டு ஸ்ட்ராங் ஆகுமா பேம்பூ ட்ரீயோட மூடை வந்து அவிச்சு சாப்பிட்டா போன்லாம் வந்துட்டு அவிச்சு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் குக் பண்ணி சாப்பிடணுமா போன்லாம் ஸ்ட்ராங் ஆகுமா நீ உன் பாட்டுக்கு எங்கேயோ போகிற ரூம் போலாமா டயர்ட் ஆயிட்டியா ஸோ இனி ரூமுக்கு போயிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ரெடி ஆயாச்சு அதாவது செக் அவுட் பண்ணுறதுக்கு டைம் ஆயாச்சு இங்கே வந்து இப்போ தான் வந்துட்டு ஷூட்டிங்க்காக குரூப் வந்திருந்தாங்க அப்போ பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா மௌனராகம் சீரியல் இருக்குல்ல ஸோ அவங்க தான் வந்திருக்காங்க இங்கே ஷூட்டிங் பண்ணுறதுக்காக ஸோ நாங்கள் வந்துட்டு அதில் வர கேரக்டர்ஸ் ரெண்டு மூணு பேரை நான் பார்த்தேன் தருண் கேரக்டர் அப்புறம் ஸ்ருதி கேரக்டரை வந்துட்டு நான் பார்த்தேன் ஸோ ஷூட்டிங் வந்துட்டு போயிட்டு இருந்தது
ஸோ லைட்டாக போய் அப்படியே சுற்றி பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு சும்மா சொல்லி சுற்றி பார்த்தோம். ஸோ செக் அவுட் பண்ண போகும்போதும் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அங்கே ரிசப்ஷன் பக்கத்தில் தான் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. ஸோ வந்து பார்க்கணும். நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணோன்னு எதை விடுதானே. ஸோ ரக்ஷு வந்து ரொம்ப டயர்டாயிட்டா, ஸ்விம்மிங் பூலையெல்லாம் குளிச்சு எடுத்து ரொம்ப டயர்டாயிட்டா. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பேக்கேஜ் வந்துட்டு எங்களுக்கு பண்ணி கொடுத்தது வந்துட்டு எம்எஸ்எம் ஹாலிடேஸ் அவங்க தான் வந்துட்டு கன்னியாகுமரியில் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் டைமும் அவங்க தான் பண்ணாங்க. இந்த தடவையும் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டைமில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்துட்டு முந்தானேத்து நைட்டு தான், சாரி ஈவினிங் தான் வந்துட்டு நாங்கள் வந்து சொன்னோம் இப்படி இந்த மாதிரி போகணும் ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அவங்க தான் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே கிளம்புற மாதிரி இருந்தது. லாஸ்ட் டைமில் சொல்லி அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அவங்களோட அட்ரஸ் சொன்ன மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. இந்த பர்த்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்த்டே விலாகாக இருந்தது இந்த தடவை. ஸோ வந்துட்டு ரக்ஷு ரொம்ப ஹாப்பி, எனக்கு அதுதான் வேணும், அவள் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ரொம்ப நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக ஒரு பர்த்டே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவளும் ஹாப்பியாக இருக்கா. ஸோ இந்த விலாக் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடையும் உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய் சொல்லிடு. பாய் பாய். Oh.